திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கின்றோம். கும்பராசியை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. அதே போல ஒரு சில கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும், நல்ல முன்னேற்ற தொழிலை, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருந்தாலும் சரிதான், வேலையாக இருந்தாலும் சரிதான், திருமணமாக இருந்தாலும் சரிதான், அங்கே பிறந்த வீடு புகுந்த வீடு எங்கே போய் சங்கடங்கள் இருந்தாலும் சரிதான், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம், கவலைகள் எல்லாம் தீர்ந்து, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. ஆனால் வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்படி இருக்கும், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும் கும்பராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி என்பவர்களே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி அன்பர்களே நீங்க அந்த பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் இருக்கும். அப்ப அந்த சிக்கலை போய் நீங்க மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதற்கான முயற்சி கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும். புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது, அதிக கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, ஷூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களா கொஞ்சம் அக்கறையாக இருப்பீர்களே. ஆனால் நிச்சயமாக கும்பராசி என்பதை பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஆண்டாக, அதே சமயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். சரி, அப்போ ஒரு 50% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மீதி உள்ள 50% அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். அந்த நன்னா இருக்கக்கூடிய திருப்தியை தரக்கூடிய ஆண்டாக இந்த கும்பராசிக்கு ஒரு 50% இருக்குன்னா, அந்த 50%ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ க்வெஸ்சன். ஸோ அந்த மீதி உள்ள 50%ல கும்பராசி என்பதில் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் இருக்க வேண்டும், நான் அப்படிதான் சார் இருக்கு, எனக்கு நல்ல சனி தான் நடக்குது, எனக்கு செகண்ட் ரவுண்ட் நடக்குது, எனக்கு மூணாவது ரவுண்ட் நடக்குது, அப்போ எனக்கு இது வந்து ஒரு பொங்கு சனியாக இருக்கும் அப்படின்லாம் ஒரு தன்னம்பிக்கை உடையவர்கள், ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை உடையவர்களுக்கு நிச்சயமா இது நன்மை செய்யக்கூடியதாகவே இந்த ஆண்டு அமைகிறது. தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்பராசி நேயர்களே. ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் இருக்கும், அந்த மாற்றங்கள் இடமாற்றமாகவும் இருக்கலாம், ஒரு ஷிஃப்டிங்காக இருக்கலாம், அல்லது வந்து தொழிலே மாற்றங்களாக அமையலாம், இதுவரை செய்யாத தொழிலை கையில் எடுத்து செய்யலாம், தொழிலில் ஒரு புதிய, இந்த வருஷம் நீங்கள் தொழிலாக ஒரு புதிய தொழிலை கையில் எடுத்து செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல கும்பராசினியர்களே தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதே சமயத்தில் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய அந்த தொழிலில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு லாங் லீவ் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த லாங் லீவ் எடுத்துகிட்டு திருப்பியும் போய் ஒரு என்ட்ரி ஆகும்போது அங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்து, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு புதிய ஒரு இடமாக அந்த இடம் உங்களுக்கு அமைஞ்சிடும். அதாவது நீங்கள் கற்பனையோடு இது பழைய ஆஃபீஸ் தானே, இப்படி தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே என்ட்ராவீங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது சுச்சுவேஷன் அங்கே வேறு மாதிரி இருக்கும், புதிய ஏற்பாடுகள், புதிய மாற்றங்கள் நிறைய அங்கே நிறைந்ததாக இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் அங்கே மாற்றிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில் மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்க போகிறது கும்பராசி நேயர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நன்றாக இருக்கும், அது எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிதான். அதாவது வரவு செலவுகள் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், அதாவது இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஃபைனான்ஸ் தொழில் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், இல்லை கோல்டு சம்மந்தப்பட்ட ஷோரூம்ஸ் ஆகட்டும், சூப்பர் மார்க்கெட், என்ன எனி பிஸ்னஸ், எனி கம்பெனி, லாஜிஸ்டிக் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டிங், எந்த பிஸ்னஸ் ஆக இருந்தாலும் பிஸ்னஸை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிஸ்னஸை பொறுத்தவரை சிறப்பாகத்தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி உங்களுடைய பர்த் ஹாரோஸ்கோப்பை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் கும்பராசி அன்பர்களே.
சரி, அப்போ பிஸ்னஸ் நன்றாக இருக்கணும், வேற எந்த இடத்துல ட்ரபிள்ஸ் வரும், அதே சமயத்தில் பிஸ்னஸ் நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு அது இன்க்ரீஸ் ஆனாலும் வரவு செலவுகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலுமே கூட உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய சவாலாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் கும்பராசினியர்கள். இது உண்மை. அப்போ இந்த சவால்கள் அதாவது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதை வந்து நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பார்வைகளாக இருக்கும். சமுதாயம் உங்களை ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி நாலு லைட் உங்களை சுத்தி வச்சு ஒரு ஃபோக்கஸா பாக்குதுனாக்க என்ன பாக்குறாங்க, உங்களுடைய அந்த கடன் சுமையை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க, அதை எப்படி அடைச்சிட்டு அதுல இருந்து வெளியே வர போறீங்க, இதை சுமந்துட்டே வாழ போறீங்களா இல்ல இதை அடைச்சிட்டு வெளியில வந்து நிம்மதியா வாழ போறீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் சமுதாயம் உங்க முன்னாடி வச்சிருக்கும். கடன் பிரச்சனைகள் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இருந்தாலும் கும்பராசினியர்களே தெய்வ அனுகூலம், தெய்வ அனுகூலம் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற காரணத்தினால் விரயஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருந்தாலும் 11 அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 மாசத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. இதே இந்த 7.5 சனி காலத்துல, இதே தமிழ் புத்தாண்டு காலத்துல நிச்சயமா பிற்பகுதியில் ஒரு டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்கனாக்கா இந்த கடன் சுமைகள் எல்லாம் நீங்கள் அடைப்பீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள் கும்பராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். எப்போ ஆஃப்டர் இந்த டிசம்பர்லேருந்து உங்கள் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த கடனை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்ல. அதே சமயத்தில் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இதையும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ புதிய கடன் வாங்குவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரை கும்பராசிக்கு எப்படி இருக்கும், சினிமா துறையை பொறுத்தவரை நல்லா முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே சமயத்தில் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் சினிமா துறையை சார்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல தாங்க உங்களுடைய முதலீடுகள் சம்மந்தப்பட்டது, உங்கள் முதலீடுகள்லாம் ஒரு இடத்துல போய் லாக் ஆகியிருக்கும், அல்லனா அந்த பணத்தை வெளியில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க, அல்லது வெளியில் கொண்டு வரத்துக்கோ இல்லை வெளியில் காமிக்கிறதுக்கோ ஒரு பெரிய அச்சம் அல்லது பயம் உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் அது செய்யலாமா, அந்த மாதிரி புதிய முதலீடுகள் செய்யலாமா, மண்ணில் போடலாமா, பொண்ணில் போடலாமா, கோல்டில் போடலாமா, இல்லை இண்டஸ்ட்ரியில் போடலாமான்ற மாதிரி சந்தேகங்கள் உங்கள் மனசில் இருந்து வரும். இருந்தாலுமே கூட குழப்பங்கள் எத்தனை இருந்தாலும் அந்த குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து நீக்கி தவிடுபடியாக்கி வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. விடாமுயற்சி தான் உங்களுடைய வெற்றிக்கான படி என்பதை சினிமா துறையை சார்ந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே, அரசியலை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களே இந்த தமிழ் புத்தாண்டு அரசியலில் மாற்றங்களே அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நிலையான அந்தஸ்தை பெற்றுத்தர இருக்கின்றது. இன்னும் ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு நல்ல புதிய பொறுப்புகளை பெற்றுத்தர இருக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு. ஆனால் அதுக்கு என்ன வேணுங்க, கடினமான உழைப்பு, சரியான திட்டம், ஒரு நல்ல பிளான் இருக்கணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இதை இவர்கிட்ட நீங்கள் போய் ஒரு மினிஸ்டர் நீங்கள் வந்து மீட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான பிளானோட நீங்கள் உள்ள போகணும். இதுதான் பேச போகிறோம், இந்த சப்ஜெக்டை தான் கையில் எடுக்க போகிறோம், இதுக்கு எத்தனை பேரை கூட ஆக்ஷன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளானோடு திட்டமிடுதல் மிக மிக முக்கியமானது அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக பிளான் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த முயற்சி உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகும், வெற்றி பெறும். அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் கூட சொல்லப்போனாக்கா இந்த தேர்தலில் கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசினியர்களே. ஆனால் உங்களுக்கு இது பொருந்துமா என்பதை மட்டும் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக லாஜிஸ்டிக் தொழில் செய்யக்கூடியவர், கார்கோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அப்ராட்ல ஜாப் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் ஷிப் கார்கோ, ஏர் கார்கோ, அது மாதிரி ரோட் கார்கோ, கார்கோ பண்ணக்கூடியவங்க, ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிறப்பானதாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கான அரசாங்க தொந்தரவுகள், அரசாங்க இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் அந்த அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும். அங்கே இருந்தவர்கள் அந்த அது அந்த அரசாங்கத்தால் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், ஸ்ட்ரகிளிங் ஆகட்டும், அதாவது அது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், அப்படி ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே கூட அரசாங்கம் சார்ந்து, ஏன்னா சனி பகவான் 12 இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் தொழில் ஸ்தான அதிபதியாக, உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான்,
ஸோ இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதினாலும் எப்படி பார்த்தாலும் கும்பராசி நேர்களை இந்த பூமி சார்ந்த தொழில் லாஜிஸ்டிக் ஆகட்டும் அல்லது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் பிளஸ் ப்ளூ மெட்டல்ஸ் இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய காரிய தடைகள் ஸோ இந்த காரிய தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போல் அந்த இடத்துல பண முடக்கங்கள் பணம் கொடுக்க வாங்கலிருந்து வரக்கூடிய சிக்கல்கள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு ஒரு முடிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. அதே போல தாங்க இந்த டெண்டர் எடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது வந்து பிடபிள்யூடியா இருக்கட்டும் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்துக்காக அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக கடன் பிரச்சனையாகட்டும் தொழில் பிரச்சனையாகட்டும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இதில் எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ஒரு சில பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டியது உள்ளது. அது உங்கள் இருவருடைய பிறப்பு ஜாதகத்தை உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொண்டு தான் அதை நம்ம என்ன பிராயச்சித்தம் என்பதை சொல்லவே முடியும் கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ எந்த கிரகத்தால் உங்களுக்கு அந்த பிரிவுகள் ஏற்பட்டது என்பதை ஆராய்ந்து ஸோ அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு தான் நம்ம அதுக்கு ஆன்சரே பண்ண முடியும். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பித்தரும் கும்பராசி நேயர்களே. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் அதிகமான முயற்சி நம்பிக்கை தைரியம் நன்மை கடைசி வேகம் இதெல்லாம் இருக்குமேயானால் வெற்றி என்பது உங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு ஸோ அதே போல நேயர்களே இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். ஸோ இது செப்பரேட்டாக சமயம் நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க குரு பகவான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து சூழ்நிலைகள் மாறுது ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு உங்களுடைய தனி பலன்கள் உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுதுதான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது என்ன கோச்சாரங்கள் நடக்குது அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்ச் ஆகுமா எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல ஜோதிட பலன்கள் அந்த விஷயத்தை மட்டுமல்லாது ஜோதிடம் பார்க்கறது மட்டுமல்லாது இன்னொரு கூட நம்ம நிறைய ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுறோம். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா பரிகாரங்கள் ஹோமங்கள் உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுக்கான பரிகாரங்கள் அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்கள் ஆகட்டும் ராகுகேது தோஷங்கள் ஆகட்டும் இன்னும் நிறையவே சொல்ல வாழமர கல்யாணம் அது மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல குடும்ப வைபவங்கள் திருமணங்கள்ல இருந்து ஆலய கும்பாபிஷேகிலிருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமஸ்கார்.